கடந்த 8 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கை 89% குறைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற யூத் 20 மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளில் கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கைகளில் நிகழ்ந்த அப்பாவி மக்களின் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 85% குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்டியதில் மத்திய அரசின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அம்மாநிலங்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். The Y20 forum will be crucial as we discuss the modalities and mechanism for developing well-crafted policy recommendations by the youth representatives for relevant G20 Y20 priority agenda. This U20 forum for future young leaders from all the G20 member countries hold great importance as the youth are in the league to shape the future and lead the coming generations towards a just, equitable and progressive world. இந்த நிகழ்ச்சியில் யூத் 20-ன் 5 குறிக்கோள்கள் கொண்ட வெள்ளை காகிதம் திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் இந்தியா தலைமையில் G20 நாடுகளில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களில் இளைஞர்களின் பங்களிப்பு மற்றும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் குறித்த 5 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன.